ஏற்காடு போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய பிளேஸ் தாங்க இந்த பீக்கு பார்க் உள்ளே போகும்போதே புத்தா ஸ்டாச்சு இருக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு புத்தா ஸ்டாச்சு பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே கோட்டை கவு ஆஸ்ட்ரிச் ஈமுக்கொல்லி டாக் அப்படின்ட்டு நிறையா இருக்குங்க அப்புறம் இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கெலாம் வந்து நம்ம ஃபீட் கூட பண்ணலாம் அங்கே வந்து இப்போ ஹாஸ்டிச் அப்படின்ட்டு அதுக்கெலாம் வந்து புல்லெல்லாம் வச்சுருப்பாங்க நம்ம கொடுக்கலாங்க அப்புறம் ஒரு லைன் பார்த்திங்கன்னா கோழிகள்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆஃப் கோழி வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க இப்போ இப்போ இது பார்த்திங்கன்னா பிரம்மா சிக்கன் சொல்லிட்டு இது ஒரு ப்ரீடுங்க இது மாதிரி கடக்நாத் அப்படின்ட்டு நிறையா கோழி வச்சுருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபீடிங்னு தனியாக வந்து ஃபிஷ் கலர் கலர் ஃபிஷ் நிறையா இருக்குங்க அதாவது கலர் மீன் நிறையா இருக்கும் நாங்கள் வந்து ஆதிரன் குட்டிக்கு ஃபிஷ் டேங்க்கில் சின்ன சின்ன மீன் தான் காமிச்சிருக்கோம் இந்த மாதிரி பெரிய மீன் பார்த்ததில்ல அப்படின்ட்டு ஆதிரன் குட்டி காமிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த ஃபிஷ் ஃபீடிங்க்கு போனோம் இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீ நூறுரூபா நூறுரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ் நாலு பேர் போய்க்கலாம் கிட்டு கூட வந்துக்கலாமுங்க கிட்டுக்கு வந்து ஃபீஸ் இல்லை நம்ம கையிலையும் வந்து ஃபிஷ் ஃபீடை கொடுத்துருவாங்க சின்ன சின்னதாக இருக்கும் பெல்லட்ஸ் மாதிரி அதை வந்து ஃபிஷ்ஷுக்கு போடணும் நம்ம ஃபீடிங்கை கொண்டுட்டு கிட்டே கொண்டுட்டு போனாவே வந்து ஒரு ஒரு மீனும் கிட்ட வருங்க அப்புறம் நாங்கள் ஃபிஷ் ஃபீடிங் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலான்ட்டு போனோங்க போகும்போதே வந்து காலை சானிடைஸ் பண்ணுறதுக்காக கீழே லிக்விட் ஊற்றி இருந்தாங்க அந்த லிக்விடில் வந்து காலை டிப் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலான்ட்டு போனோம் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருந்துச்சுங்க கொஞ்சம் கம்மியாக தான் பேர்ட்ஸ் இருந்துச்சு உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருந்துச்சு இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வெளியே வரக்கூடாது பீப்புள் மட்டும் உள்ளே போகணும் அப்படிங்குறக்காக பார்த்தீங்கன்னா அந்த செயின்லேயே வந்து கேட் மாதிரி தொங்க விட்டிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போய்க்கலாம் பேர்ட்ஸ் வந்து வெளியே பறந்து வராது அப்புறம் உள்ளே போகும்போதே நம்ம கையில் வந்து ஃபீட்ஸ் கொடுத்துட்டாங்க அதாவது சன்ஃப்ளவர் சீட் அது மாதிரி வந்து நிறைய விதிகள் கொடுத்துட்டாங்க அதை கையில் வச்சிருக்க வச்சிருக்க நிறையா பேர்ட்ஸ் வந்து நம்ம கையில் உட்காந்துச்சுங்க உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா கம்மல் செயின்லாம் வந்து அப்புறமா பார்த்துக்க சொன்னாங்க பேர்ட்ஸ் வந்து கடிச்சிரும் கடிச்சு மேபி டேமேஜ் ஆகிரும் இல்லாட்டி கட் ஆகிடோ பார்த்துங்க அப்படின்னு சொன்னாங்க நமக்கு இது பூக்கு இது வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த பூவெல்லாம் வந்து ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க பூவை வந்து பேர்ட்ஸ் கடிச்சிரும் அது ஏன்னு தெரில பூவெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க அப்புறம் ஃபஸ்ட்டு செக்ஷன் முடிச்சுட்டு செகண்ட் செக்ஷனில் போகும்போது வந்து பேர்ட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய பேர்ட்ஸ் இருந்துச்சுங்க ஃபஸ்ட்டு செக்ஷனில் வந்து சின்ன சின்ன பேர்ட்ஸாக இருந்துச்சு செகண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய பெரிய பேர்டாக இருந்துச்சுங்க இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் வெரைட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த பெரிய பேர்ட்ஸ் எல்லாம் அப்புறம் நம்ம கையில் வாட்ச் இருந்துச்சுன்னா அந்த வாட்ச் எல்லாமே வந்து கொத்திகிட்ருந்துச்சுங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்பலாம் இதுவும் பண்ணல பட் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க கொஞ்சம் நம்மலாம் இந்த புக்ஸில் பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பேர்ட் நம்ம கையில் உட்காந்துருக்கிறத பார்த்தா ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நாங்கள் போன அன்றைக்கி கொஞ்சம் வந்து கூட்டம் அதிகமாக இருந்துச்சுங்க பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கம்மியான கூட்டம் இருக்க மாதிரி போட்டிருந்தாங்க ஆனால் நாங்கள் போன அன்னக்கு ஓரளவுக்கு நார்மலான கூட்டம் இருந்துச்சுங்க என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிக்யூ பார்க்குக்கு த்ரீ ஹண்ட்ரட் என்ட்ரன்ஸாக பே பே பண்ணோம் அந்த த்ரீ ஹண்ட்ரடுக்கு பார்த்தீங்கன்னா வேர்த்துன்னு சொல்லலாம் உள்ளே வந்து நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு பட் பேர்டில் வரைக்கும் இது வேர்த்தாக தெரியுங்க பேர்ட் பிடிக்கல அப்படின்னு தான் இது வந்து வேர்த் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் பார்த்துட்டு மறுபடியும் நாங்கள் வெளியே வந்துட்டுங்க தம்பி வந்து சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு சொன்னான்னு சைக்கிளுக்கு பே பண்ற மாதிரி இருந்துச்சு சைக்கிளுக்கு பே பண்ணிவிட்டு அவன் வந்து எவ்வளோ நேரம் ஓட்டிகிட்டு இருந்தான் எனக்கு ஃபீ கரெக்டாக தெரில எவ்வளோ சைக்கிளுக்கு பே பண்ணணும் அப்படின்ட்டு ஆனால் வந்து டென் மினிட்ஸ் ஆஃப் டைம் வந்து ஓட்டுறதுக்கு கொடுத்துருந்தாங்க அப்புறம் சைக்கிளெலாம் ஓட்டிட்டுங்க கோட்டெலாம் இருந்துச்சு அதாவது வெள்ளாடலாம் இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு வாத்து ஆஸ்ட்ரிச் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டுங்க டாஸில்ங்க புங்கனூர் மாடு அப்படின்ட்டு மாடு கட்டியிருந்தாங்க எங்கே போனாலும் நம்மளுக்கு அந்தம்பாடி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி போய் மாடை பார்த்துட்டுங்க அந்த மாடு பார்த்தீங்கன்னா எல்லா புரீடுக்கும் மதர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க மதர் ஆஃப் ஆல் கவுபிரிட் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க அதையும் பார்த்துட்டு கிட்ஸுக்கு ப்ளே ஏரியா இருந்துச்சுங்க அங்கேயும் போயிட்டு அப்படியே வந்துட்டோம் டாக்ஸ் லவருக்கு தனியாக ஒரு ஸ்பேஸும் இருந்துச்சுங்க டாக் கூட விளையாடுற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ